ஸோ ரெண்டாவதாக விளாட வர்றது அஞ்சலி வாங்கி. இனி எந்த மதர் டங் மலையாளம் எந்த ஸ்டேட் கேரள எந்த சீஃப் மினிஸ்டர் ஏ கே நாயர் கேரளால போயிட்டு 400 ரூபாய்க்கு லாட்டரி வாங்கி எனக்கு தெரிஞ்சு கேரளா பார்டர்ல ஒரு ஏரியா இருக்கு, அதோட பேர் குழஞ்சாபாறை. ராமர் அங்க இருந்து தான் டெய்லியா ட்ரெயின்ல வர. ஞாயிற்றுக்கிழமை ராமர் அங்கதான் போய் சிப்ஸ் விற்கும். காலையில 6 மணிக்கு ஏந்து கையில எடுத்து நெஞ்சு வரைக்கும் கட்டி அந்த சிப்ஸ் போட்டு பொறிச்சு எடுத்துட்டு போயிட்டு விற்கும். சிப்ஸோ சிப்ஸோ தேங்காய் எண்ணெயில போட மாட்டாரு, நல்ல எண்ணெயில சுடுவார். சரிங்க, நீங்க எத்தனை போட்டோ எடுப்பீங்க ஒரு வாரத்துக்கு? அது தெரியல, நிறைய எடுப்போம். எதுல எதுல நல்லா இருக்கோ அதுதான் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க எடுத்து போட்ட சில பயங்கரமான பிக்சர்ஸ் வந்து பார்த்தா நம்மளுடைய சீக்ரெட் டீம் எடுத்து வச்சிருக்காங்க, பாப்போம். இதுல யார் பூனைனே தெரியல. ஏமா, ஒரு பூனைய குடும்பமா விட்டு வைக்க மாட்டீங்க. அது ஒரு டிரெஸ் ஆகுது போட்டுருக்கலாம்ல அதுக்கு. நாளைக்கு பூனையோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நாளைக்கு அவங்க வந்து சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது ஐயோ பப்பி ஷேம், பூனை ஷேம் அப்படின்னு. அது என்னோட ஃபேவரட் பெட் ஆடி மாசத்துல பிரிச்சு வச்சிட்டீங்களா இல்ல? ஜல்லிக்கட்டு படமா? ஒரு இட்லிக்கு 1 ரூபாவா? ஒரு இட்லிக்கு ஒரு எந்த கடை? இந்த கட்டிடத்துல இருந்து இந்த கட்டிடத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கட்டிடம் இருக்கு. கட்டிடம் 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 out. Thank you. Kodi bedakodi. அப்ப நீ கேரளா தானே? இல்லனே. சும்மா சொல்லிக்கா. அவர் கோயம்புத்தூர். ஆமா. நீ கோயம்புத்தூரா? அல்ல, கோயம்புத்தூர் கேரளா எல்லாம் ஒண்ணுதான், ஒரே ஒரு பார்டர் மட்டும் தான். இவட வரும். சத்தி கொடு சத்தி கொடு சத்தி கொடு. இப்ப சத்தி கொடுனவா போம்போது 500 ரூபாய் கடனா கொடுனவா? ஓகே. சரிமா. பிரவீனே. பசங்கிட்டலாம் நான் பேச மாட்டேன் அவ்வளோவா, நேராக ஃபோட்டோக்கு போயிடு. நீ அப்படி தானே? நான் பசங்க மட்டும் தானே பேசுவேன். ஃபோட்டோ ஃபோட்டோ வந்துருச்சு பாருங்க. நீ பசங்க கிட்ட பேசுற அந்த அளவைப்பா ஏண்டா டைரக்டர் லைட்டாக அப்படி பிடிச்சி உன் ஃபீலிங்கை சொல்லுவா, அப்படி போட்டு நசுக்கிறிய மூஞ்ச. யார் அந்த பொண்ணு? சக்தி அஞ்சலி. அஞ்சலி நீ? ஆமா. அதே சைடு ப்ரொஃபைல ரேஷ்மா மாதிரி. எத்தனை டேக் போன இந்த ஷாட் மட்டும்? அவங்களுக்கு
நான் அவையில் வச்சுருந்தேன். அப்புறம் அவங்களை பிரிஞ்சு போனதுக்கப்புறம் நான் ஒரு மாதிரி மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த ஆடி மாதத்துக்கு போயிட்டாங்களா, அதான் மிஸ் ஆனோன்னா நான் போய் அங்கே வேற ஒருத்த கரெக்ட் பண்ண வந்தான். சார் ரொம்ப கப்புன்னு பிடிச்சி லாக் பண்ணி கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு வந்தாச்சு. ஓகே ஓகே. இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்கே வந்து சொல்லி அங்கே டைமை வேஸ்ட் பண்ணுகிறேன். எனக்கு தெரிஞ்சது அந்த ஒன்னொரு கரெக்ட் பண்ண வந்தாலும் மதுரை முத்தா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தங்க புஷ்பத்தையே வந்து பார்த்தா இது பண்ணிட்டா அப்படி. சரி அடுத்த போட்டோ போடுங்க. கர்த்தருக்கு கூட நாலு இடத்துல தான் ஆணி அடிச்சிருக்காங்க. எனக்கு எட்டு இடத்துல அடிச்சிருக்கு. கால் மேல கால் போட்டுக்கிட்டா. ஓ கால் ஆபரேஷனா? ஆனா உங்களுக்கு ரொம்ப தைரியம். பாட்டிலே மிக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க. என்ன மிக்ஸ் பண்ணிட்டு வந்தேன்? பாட்டில்லையா? நாளைக்கு ஷோ பாட்டில் என்பது ஆங்கில வார்த்தை என்பதால நீங்க அவுட் ஆயிட்டீங்க. ஓகே அவுட். ஸோ ரேஷ்மாவுக்கு 200 புள்ளிகள் கம்மியாகி இப்போ 700 புள்ளிகள் இருக்காங்க. அடுத்து பிரவீன் அவர்கள் 100 புள்ளிகளை இழந்து 900 புள்ளிகளுக்கு வந்திருக்காங்க. அஞ்சலி அவர்கள் நிறைய பேசினதால அவங்களுக்கு எந்த புள்ளியும் கம்மியாகாம 800 புள்ளிகள்ல இருக்காங்க. அது ஒண்ணும் இல்லை, அவங்க தோத்து ஒண்ணு ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்படியா? ஆமா, அவங்க தான் நீ நன்றி சொல்லவே இல்லை. அவங்க தோத்ததுனால தான் நீங்க ஜெயிச்சி. தேங்க் யூ.